அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஹிரா குகையில் ஒரு மாதம் தங்கியிருந்த பிறகு திரும்பினேன். நான் பள்ளத்தாக்கில் நடந்து கொண்டிருக்கும் போது என்னை அழைக்கும் குரலை கேட்டு வலப்பக்கம் பார்த்தேன், அங்கு எதையும் நான் காணவில்லை. பின்பு இடப்பக்கமும் பார்த்தேன், அங்கும் நான் எதையும் காணவில்லை. ஆகவே என் தலையை உயர்த்தி பார்த்தேன், அங்கு நான் ஒன்றை கண்டேன். ஹிரா குகையில் என்னிடம் வந்த வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானுக்கும் பூமிக்கும் இடையே ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தார்கள். நான் ஹதீஜா அம்மையாரிடம் சென்று, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போர்த்துங்கள், என்னை போர்த்துங்கள், குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றுங்கள் என்று கூறினேன். அவர்கள் என்னை போர்த்தி குளிர்ந்த நீரை என் மீது ஊற்றினார்கள். அப்பொழுது இவ்வசனங்கள் அருளப்பட்டன. المدثر قم فآذر وربك فكبر وثيابك فطهر والرجز فاهجر. ஓ, போரை போத்திக் கொண்டிருப்பவரே, நீர் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. மேலும் உன் இறைவனை பெருமைப்படுத்துவீராக. உன் ஆடைகளை தூய்மையாக ஆக்கி வைத்துக் கொள்வீராக. இன்னும் அசுத்தத்தை வெறுத்து ஒதுக்கி விடுவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள். அன்று எழுந்தவர்கள் 20 வருடங்களுக்கு மேலாக ஓய்வே பெறவில்லை. தனக்காகவோ தனது குடும்பத்தினருக்காகவோ இல்லாமல் அல்லாவினால் ஒப்படைக்கப்பட்ட மாபெரும் பொறுப்பின் சுமையை தனது தோளில் சுமர்ந்து இறையளிப்பு பணியை தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள். அவர்கள் சுமர்ந்தது ஏகத்துவ போராட்டத்தின் சுமையாகும். அல்லாவினால் தனக்கு விடப்பட்ட அழைப்பை செவியேற்றதிலிருந்து 20 வருடங்களுக்கு மேலாக ஓய்வு உறக்கமின்றி மாபெரும் தியாக வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். அக்கால மக்கள் சிலைகளை வணங்கி வந்தார்கள். தங்களது முன்னோர்களை சிலை வணங்கிகளாக கண்டார்கள் என்பதை தவிர சிலை வணக்கத்திற்கான வேறு எந்த ஆதாரமும் அவர்களிடமில்லை. பிடிவாதமும் அகம்பாவும் அவர்களிடம் இயல்பாக இருந்தது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு வாழ்முனைதான் என்றும், அரேபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமைக்கு தாங்களே மிக தகுதியானோர் என்றும் நம்பியிருந்தனர். அரேபிய தீபகற்பத்தின் மார்க்க தலைமையிடமான மக்காவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அதை அப்படியே பாதுகாப்பது தங்களது பொறுப்பெனவும் கருதினார்கள். இப்பொழுது அவர்களது உணர்வில் ஊறி கொண்டிருந்த கொள்கைகளை தகர்க்கும் முயற்சியை திடீரென செய்தால் அது எதிர்வினைகளை ஏற்படுத்திவிடும். எனவே அழைப்பு பணியை ரகசியமாக தொடங்குவதுதான் விவேகமான செயலாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக குடும்பத்தார் மற்றும் நண்பர்களின் தனது நம்பிக்கைக்குரியவர்களுக்கு இஸ்லாமை அறிமுகப்படுத்தினார்கள். உண்மையை நேசிப்பவர் நல்லவர் என தன் எண்ணியவர்களுக்கு ஏகத்துவ அழைப்பை விடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வகையிலும் சந்திக்காத ஒரு கூட்டம் அவர்கள் அழைப்பை ஏற்றது. இஸ்லாமிய வரலாற்றில் இவர்கள் அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன், முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் என்று அழைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் முதன்மையானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியரான அன்னை ஹதீஜா அம்மையார் அவர்கள் ஆவார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமை ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பராமரிப்பில் இருந்த சிறுவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, உற்ற தோழரான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய அனைவரும் அழைப்பு பணியின் முதல் நாளிலேயே இஸ்லாமை தழுவினார்கள். பிறகு இறை அழைப்பு பணிக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயத்தமானார்கள். அவர்கள் அனைவரின் நேசத்திற்குரியவராக, மென்மையானவராக, நற்குண முனைவராக, உபகாரியாக இருந்தார்கள். அவர்களது அறிவு, வணிக தொடர்பு, இனிய பேச்சு ஆகியவற்றை மக்கள் மிகவும் நேசித்தார்கள். அவர்கள் தனக்கு மிக நம்பிக்கைக்கு உரியவர்களில் முதலில் அழைப்பை தொடங்கினார்கள். அவர்களது அழைப்பை ஏற்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபேர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, துலஹப்பத் இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் ஆகிய 8 நபர்கள் இஸ்லாமை முதன் முதலாக ஏற்றுக்கொண்டார்கள். மேலும் குறைஷி குலத்தவர்களிலும் மற்ற குலத்தினரிலும் சில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அர்க்கம் இப்னு அபி அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீடு மக்காவின் ஒதுக்குப்புறமாக இருந்தது. அங்குதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரகசிய அழைப்பு பணி தொடங்கியது. இவ்வாறே 3 ஆண்டுகள் கடந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பை பகிரங்கப்படுத்தாமல் தனிநபருக்கே அழைப்பு விடுத்திருந்தார்கள். குறைஷிகள் மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியை அறிந்திருந்தனர். மக்காவில் இஸ்லாம் குறித்த சர்ச்சை எழுந்து மக்களும் அது பற்றி பேசத் தொடங்கினர். இதை பிடிக்காத சிலர் முஸ்லிம்களை சித்திரவதையும் செய்தார்கள்.
சகோதரத்துவம் பேணுதல், உதவி ஒத்தாசை புரிதல் போன்ற நற்பண்புகளுடன் தூதுத்துவத்தை சுமந்து அதை எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்ற முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் தயாரான போது இஸ்லாமிய அழைப்பை பகிரங்கப்படுத்தி தீமையை நன்மையால் எதிர்கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. وَآذِرْ عَشِيرَتَكَ الْأَقْرَبِينَ நீங்கள் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் அருளப்பட்டது. இவ்வசனம் வந்த பின்னர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைத்தூது கிடைத்ததிலிருந்து இஸ்ரவேலருடன் அவர்கள் ஹிஜ்ரா செய்தது வரையிலான நிகழ்வுகளும் ஃபிரௌன் மற்றும் அவனது கூட்டத்தாரமிருந்து இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்த வெற்றியும் ஃபிரௌன் தனது கூட்டத்தாருடன் மூழ்கடிக்கப்பட்ட சம்பவங்களும் இந்த சூராவில் விவரிக்கப்படுகிறது. மேலும் ஃபிரௌன் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்தபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கடந்து சென்ற அனைத்து நிலைமைகளும் விவரமாக கூறப்பட்டுள்ளது. மக்களை அழைக்கும் போது அவர்களிடமிருந்து பொய்ப்பித்தல், அத்துமீறல், கொடுமைப்படுத்துதல் போன்றவற்றை சந்திக்க நேரிடும். அவற்றை தாங்கியே தீர வேண்டும். எனவே தொடக்கத்திலிருந்தே தங்களது செயல்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழர்களும் முன் சென்ற நபிமார்கள் மற்றும் சமுதாயத்தவர்களின் நிகழ்ச்சிகளை அல்லாஹ் இவ்வசனத்தில் குறிப்பிடுகின்றான். இம்மார்க்கத்தை பொய்யாக்குபவர்கள் தங்களது நிலையில் தொடர்ந்தால் அவர்களுக்கு ஏற்படும் இழிவான முடிவையும் அல்லாஹ்வின் தண்டனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அழகிய முடிவு தங்களுக்கு தான் என்பது இறை நம்பிக்கையாளர்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த அத்தியாயத்தில் நூஹ், இப்ராஹிம், லூத், ஹூத், சாலிஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகிய நபிமார்களின் சமுதாயத்தினர்களின் முடிவுகளையும் இந்த சூரத்து ஷூராவில் அல்லாஹ் கூறுகின்றான்.